ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு சிறு குருவி ஒன்று வசித்து வந்துச்சு. அந்த குருவிக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் அந்த குருவி அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை பார்த்ததே இல்லை. வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள், மரங்கள், எங்கு பார்த்தாலுமே மகிழ்ச்சின்னு அந்த அற்புத உலகமே களைக்கட்டுச்சு. இந்த குருவியை மயக்கிடுச்சு. எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆகணும்னு, அந்த சந்தோஷங்கள் எல்லாமே அனுபவிக்கணும்னு அந்த குருவி ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு. ஆனால் போகிற வழி தான் அதுக்கு தெரியலை. அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை ஒருத்தரை பார்த்துச்சு. காலத்தையெல்லாம் கணிக்க தெரிஞ்ச ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழியாக தெரியாமல் போயிட போகுதுன்னு நினச்ச அந்த குருவி அவர்கிட்ட வழி கேட்டுச்சு. எனக்கு முழு விவரம் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கு விலையாக நீ உன்னோட இறகுல ஒரு சிறகை எனக்கு தரணும்னு கேட்க, ஒரே ஒரு சிறகு தானே அப்படின்னு அந்த குருவியும் கொடுத்துட்டு அவர் சொன்ன வழியில் பறந்து போச்சு. குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அதுக்கு வழி தெரியாமல் திகச்சு நின்னப்போ அந்த வழியாக ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சு. அந்த பாம்புக்கிட்டையும் குருவி தன்னோட கனவை பற்றி சொல்லி, அந்த உலகத்தில் இருக்க சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் அனுபவிக்க போகிறேன், எனக்கு அந்த வழியை காட்டுன்னு சொல்லி கேட்க, அந்த பாம்பு இங்கேருந்து அந்த பகுதிக்கு செல்கிறதுக்கான வழி எனக்கு ஓரளவு தான் தெரியும், இருந்தாலும் உனக்கு சொல்கிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தரணும்னா உன் அழகான சிறகுல ஒன்றை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, இன்னொரு சிறகு தானே தந்துட்டா போச்சு அப்படின்னு குருவியும் சம்மதிச்சு கொடுத்துருச்சு. பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு வழி தெரியலை. இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலர்கிட்ட வழியை கேட்டு கேட்டு பறந்துச்சு. அவங்களும் வழி சொல்லிட்டு குருவிக்கிட்ட இருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. குருவியும் அந்த அற்புத உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற ஆசையில் வழி சொன்னவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு சிறகாக பிச்சு பிச்சு கொடுத்துட்டே போச்சு. முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதோட கண்ணு முன்னாடி தெரியுது. வந்து விட்டோம், வந்தே விட்டோம், இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம்னு குருவிக்கு ஆனந்தம் தாங்கவே இல்லை. ஆனால் இதென்ன, ஏன் என்னால் பறக்க முடியலை? ஐயோ, என் உடம்பெல்லாம் கனமாக இருக்கே, கீழேருந்து காற்றுல என்னால் மேலே எழும்பவே முடியலையேன்னு கதறிய அந்த குருவிக்கு மெல்ல மெல்ல ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. பறக்கிறதுக்கான சிறகுகள் தங்கிட்ட இப்போ இல்லைன்ற உண்மை அதுக்கு விளங்குது. குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியலை. இதோ கண் முன்னே தான் கனவுல கண்ட அந்த அற்புத உலகம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இப்படி கீழே கிடக்கிறனேன்னு மனசு இருந்து அடிச்சுக்குது. அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரிகிற அந்த மாய உலகத்தோட வாசலை பார்த்தபடியே பரிதவிச்சு நின்றுகிட்டு இருந்தது அந்த குருவி. இன்னைக்கு நம்மளோட பலரது நிலைமையை குறிப்பிடுற அற்புதமான கதை இது. நவீன வசதிகளே சந்தோஷம்னு இந்த மாய உலகின் வசதிகளை சேமிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாம் நம்மளோட சந்தோஷங்களை இழந்துக்கிட்டே இருக்கோம். குடும்பத்தோடு வெளியே போகிறது, பிள்ளைங்களோட மனம் விட்டு பேசுறது, பிடிச்ச புத்தகம் படிக்கிறது, பிடிச்ச படம் பார்க்கறது, பிடிச்ச கோவிலுக்கு போகிறது, பிடிச்ச ஆடைகளை உடுத்தி பார்க்கறது, பிடித்த உணவு உண்பது அப்படின்னு எல்லா சந்தோஷ சிறகுகளையுமே ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி வீசிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் அந்த வசதிகள் எல்லாத்தையுமே அனுபவிக்கிற ஒரு நிலை வரும்போது முடியெல்லாம் நரைச்சி முதிர்ச்சி அடைஞ்சு உடலும் மனசும் தளர்ந்து போயிருக்கும். அந்த டைமில் எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி கதைக்களம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.